ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படித்தால் சிஏ படிப்பு சேர முடியும், படிக்க முடியும்? இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொழில் படிப்புகளையும் படிச்சுட்டு நம்ம வேலைவாய்ப்புக்காக காத்துட்ருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. இதில் குறிப்பாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டட் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய சிஏ ப்ரொஃபஷனல் கோர்சஸ், தொழில் சார்ந்த படிப்புகள், தொழிற்கல்வி, இதை படிக்கும் பொழுது நம்ம படித்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போக முடியும். ஏன்னா படித்து முடித்த உடனே நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய காத்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து மேம்பட்டுகிட்டே வருது. தொழில் வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து உருவாகிட்டே இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியும் கம்பெனிஸ் வந்து கட்டிகிட்டே இருக்கிறாங்க, உருவாகிட்டே இருக்குது, வேலை வாய்ப்பு உருவாகிட்டே இருக்குது. எல்லா கம்பெனிஸுக்குமே ஆடிட்டர்ஸினுடைய நீடு வந்து கட்டாயமாக இருக்குது. ஸோ படித்து முடித்த உடனே நம்ம வேலை வந்து நமக்காக காத்துட்ருக்குது. மற்ற படிப்புகள் மாதிரி நம்ம வேலை வாய்ப்புக்காக நம்ம படித்து முடிச்சுட்டு காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல சேலரியும் உண்டு. அந்த வகையில் நம்ம சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து எந்த குரூப் வந்து நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும், எந்த குரூப் வந்து எடுத்துகிட்டு படிக்கணும், எந்த பாடப்பிரிவை எடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பாக வந்து சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி பொதுவாக ரெண்டு பிரிவுகள் இருக்கும். ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஆர்ட்ஸ் குரூப் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் சிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்ம சார்ட்டட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை, சயின்ஸ் குரூப்பும் படிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கும்போது நம்ம சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட் சம்மந்தமான சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டு போயிடுறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம ஆர்ட்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணுறாங்க. மெயினாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த நாலு சப்ஜெக்டையும் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு சிஏ பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சான்சஸ் வந்து நல்லா ஈஸியாக பண்ணி முடிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ சயின்ஸ் குரூப் படித்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி வந்து பெருகிட்டே வருது, தனியார் துறை வந்து அதிகமாகிட்டே வருது. அப்படி வரும்பொழுது வெளிநாட்டில் இருந்து வர்றவங்க இங்கே தொழில் தொடங்குகிறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் தொழில் தொடங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விதிமுறைகள் வந்து தளர்த்தப்பட்டு விட்டது. அப்படி பண்ணும்பொழுது தொழில் வளர்ச்சி வந்து பெருகிட்டே வர்றதுனால என்னாகும்னா தனியார் துறையினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ தனியார் துறை அப்படின்னால அவங்களுடைய நோக்கம் என்ன, லாபம் ஈட்டுவது. ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங், ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது கட்டாயமாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ப்ராஃபிட் மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது கட்டாயமாக கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒருத்தர் வந்து வேணும். கணக்கு வழக்குகள் எவ்வாறு பராமரிப்பது, அதை எப்படி வந்து தொடர்ந்து வந்து செலவுகளை குறைக்கிறது, எப்படி வந்து லாபத்தை அதிகப்படுத்தலாம், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளை வந்து நம்ம எப்படி குறைச்சி கட்டலாம், ஸோ அதுக்கு உண்டான வழிவகைகள் எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வகையில் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ட் வந்து படிப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் உண்டு. ஸோ வேலை வாய்ப்பினுடைய டிமாண்டு வந்து எப்பவுமே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிக்கும்பொழுது. ஸோ நம்ம எந்த குரூப் எடுத்து படித்தாலும் அதில் குறிப்பாக வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்கும்பொழுது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நம்ம சார்ட்டட் அக்கௌண்டன்ட் சிஏல சேர்றதுக்குன்னு எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது, வயது வரம்பு வந்து கிடையாது. ஸோ எந்த வயசில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம கேப் விட்டுருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சுட்டு கேப் விட்டுருந்தாலும் சரி, சில வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து சிஏ ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் சரி, ஸோ ஏதோ ஒரு சில காரணங்களால் நம்ம படிப்பு வந்து நிறுத்திட்டு மறுபடியும் கன்னி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையிலையும் சிஏல வந்து ஜாயின் பண்ண முடியும். கட்டாயமாக எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் படித்த ஒருத்தங்க வந்து வேலையில் வச்சுக்காமல் அந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது அப்படி படிச்சுட்டு சிஏ பண்ணவங்களுடைய டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். ஏன்னா கணக்கு வழக்குகள் அது எப்படி வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம செலவில் குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சிஏ படித்தவங்கனால தான் சொல்ல முடியும், பண்ண முடியும், சைன் பண்ண முடியும். சைன் பண்ணதுக்கப்புறம் தான் டேக்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கணக்கு வழக்கை ஒப்படைக்க முடியும். ஸோ இத்தனையும் நம்ம சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படித்தவங்கனால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய தேவைகள் இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை.